நிச்சயமாக அவர் வெளியேறினதுதான் நல்லது. அவர் உள்ளே இருந்து ஒரு கரையான் புற்று போல உள்ளே அரித்து கொண்டிருக்காமல் வெளியேறிவிட்டது கரையானை தட்டிவிட்டு மீதி இருப்பதை பாதுகாப்பதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அவருடைய சுதீஷ் பேசுவது, அவருடைய பையன் பேசுவது, இதுகெல்லாம் அவருடைய அதிகமான உடல்கள் தெரிகிறது. ஆக அது மற்றவர்கள் அவர்களை பயன்படுத்தினார்களா இல்லை இவர்களே அதற்கு பயன்பட்டு போனார்களா இவைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை அவர்களிடம் தான் நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கட்சியில் எடுத்த போது மூத்த அழகிரி முன்னாள் இன்னைக்கு காலையில் கூட கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். தம்பி வா, தலைமை ஏற்க வாயின்னு போய் கட்டி பிடிச்சிட்டு அலைய போலி என்னோ, இன்னும் போலி இல்லை, அது போகாத இருக்கிற வரைக்கும் நாம் நம்முடைய அழைப்பை இன்னும் இருக்குது, அழைப்பு பெண்டிங் இருக்குது. தேர்தல் காலத்தில் அவரும் அதேமாதிரி வாய்ஸ் கூட கொடுக்கலாம். இதில் பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டுவிட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரி, தமிழகத்தினுடைய நல்வாழ்வுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் குறிப்பாக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற மு.க. ஸ்டாலினும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கருதவர்கள் யார் வந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்களை அரவணைத்து இந்த தேர்தலில் இந்த போர்க்களத்தில் திமுகவை வீழ்த்துவது பெரிய மிகப்பெரிய வியூகத்தை பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கிறது. அந்த வியூகத்திலே வெற்றி பெறுவோம். இன்றைய சூழ்நிலையில் இப்போது அமைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸும் மற்றும் பல்வேறு இயக்கங்களும் எங்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழகத்து மக்கள், இந்திய துணைக்கண்டத்து ஈடு இணையற்ற பிரதம அமைச்சராக இருக்கிற எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தீட்டி வருகிற திட்டங்கள் முழுமையாக தமிழகத்திற்கு சென்றடைய வேண்டும், அதை சென்று செலுத்துகிற பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது என்பதை கண்டறிந்துதான் அதிமுக தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஈடுபட்டு நாங்களும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இதிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். காரணம், எங்களுடைய நோக்கம் நாட்டு நலன், தேச பாதுகாப்பு. ஆகவே இந்த தேர்தலில் இதற்கு தமிழகத்து மக்கள் முழுமையான ஆதரவை அளிப்பார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து மிக குறுகிய காலம்தான் ஆகிறது. ஆக காலம் வரட்டும், அதுவரை காத்திருப்பேன். நான் மற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு உழைக்கப் போகிறேன். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைப்பது ஒன்றுதான் என்னுடைய கடமையாக இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது நேற்றைக்கு இருந்த நிலை. அவர்கள் சொல்லுகிற பாணி, அவர் இருந்த இயக்கத்தை சார்ந்த கூட்டணியை பற்றி அவர்கள் சாடுகிற குற்றச்சாட்டுகள், அவர்கள் மக்கள் மத்தியிலே வைக்கிற விமர்சனங்கள், இவைகளையெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் விலகி போனதே நல்லது என்று நாங்கள் கருதுகிறோம். பொதுமக்களின் பெரும்பான்மையானவர்கள் இந்த கூட்டணி விட்டு அவர்கள் விலகியது நல்லது என்று கருதுகிற கட்டமாக இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அவர்கள் விலகியது கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட அவருடைய நடைமுறைகளை பார்க்கிற போது விலகியது நல்லது என்றே தோணுகிறது. பொதுவாக யார் தோழர்கள், தேர்தல் களம் என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்திலே தோழர்கள் யார், தோழமையோடு வருகிறவர் யார் என்பதை பார்ப்பதை விட எதிரி யார் என்று அடையாளம் காண வேண்டும். நாங்கள் எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டுவிட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரி, தமிழகத்தினுடைய நல்வாழ்வுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் குறிப்பாக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற மு.க. ஸ்டாலினும் தான் என்பதை பாரதிய ஜனதா கட்சி
மிக தெளிவாக இன்றைக்கு தெளிவு பெற்றிருக்கிறது. ஆக நாங்கள் எதிரி யார் என்று முடிவெடுத்து விட்ட காரணத்தால் களத்திலே போராடி எங்களுடைய ஆதரவாளர்களை வெற்றி பெற செய்வதுதான் என்னுடைய கடமையாக இருக்க போகிறது. செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது. ஒரு நியாயம் இருப்பதாக கூட கருதுவார்கள். காரணம், ஒரு கட்சி கூட்டணியில் வரும் என்ற நிலை இருக்கிற போது அவர்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கலாம் என்று நினைக்கிற போது அந்த சீட்டுகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் அதிகமாக வேண்டும் என்று கேட்பதை விட அதை மீண்டும் இருக்கிற கட்சிகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ண ஓட்டத்தோடு செயல்படுவது, அதை பற்றியும் கவலை இல்லை. இப்பொழுதுதான் நான் சொன்னேன், எத்தனை சீட்டு என்பது முக்கியமல்ல, நாங்கள் எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டு விட்டோம். எதிரி வீழ்த்துவது தான் எங்களுடைய கடமை. அந்த கடமைக்கு போர்க்களத்துக்கு வந்துவிட்டோம். போர்க்களத்திலே நின்று கொண்டு இனி வேறு விமர்சனங்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எது வரினும், அது எப்படி வரினும், அதை சந்திக்கிற ஆற்றல் உடைத்த மாபெரும் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து நிற்கிறது. நாங்கள் சந்திப்போம், வெற்றி பெறுவோம். பதினைந்து 20 நாட்களாக நடத்தப்படுகிற கருத்து கணிப்பு, ஒரு நேற்றுக்கு முந்தானாலோ நேற்றோ அல்லது இந்த நிமிஷத்திற்கு முந்தையோ நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு அல்ல. ஆகவே இந்த கருத்து கணிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு கருத்து கணிப்பு எடுக்கிற போது வேறு கருத்து கணிப்பு வரக்கூடும். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை மே 2 மக்கள் என்ன கருத்தை கருத்திருக்கிறார்கள் என்பது வாக்கு எண்ணிக்கையில் தெரிய போகிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும். தன்னிகளாத தனியாட்சியாகவே அவர்கள் அமைக்கின்ற அளவிற்கு பெரும்பான்மை பெறுவோம். கூட்டணியிலே நாங்கள் சேருகிறோம், கூட்டணி அமைச்சரவையில் இருப்போம் என்பதெல்லாம் கூட, நாங்கள் எப்படி 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் கூட தோழமை கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தோமே அதை போலத்தான். ஆக அதிமுக தனியாட்சி நடத்தும், தனியாக அவர் ஆட்சி அமைக்கிற பலம் பெறுவார்கள். அதில் எந்த வேறுபாடும் இல்லை. அதை போய் கிண்டலடிக்கிற வேலை ஆக கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிற போது இவர்களுக்கு பல பெரும்பான்மை வராதோ என்றது அல்ல. பெரும்பான்மை பலத்தோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும். மத்திய அரசினுடைய திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துகிற ஆட்சியாக, நரேந்திர மோடியினுடைய எண்ணங்களை லட்சியங்களை கோட்பாடுகளை கடைபிடிக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும். குறைவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அவர்கள் என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாயிலேயே தெரிகிறது. ஆக இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் எதுவான எண்ணத்தில் இருந்தார்கள் என்று தெரிகிறது. ஆக அவர்களுடைய உழைப்பு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நிச்சயமாக அவர் வெளியேறினது தான் நல்லது. அவர் உள்ளே இருந்து ஒரு கரையான் புற்று போல உள்ளே அரித்து கொண்டிருக்காமல் வெளியேறிவிட்டது கரையானை தட்டிவிட்டு மீதி இருப்பதை பாதுகாப்பதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அது மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். காரணம், ஒரு கூட்டணியிலிருந்து ஒருவர் விலகுவது, வேறு ஒருவர் சேருவது, இவைகள் எல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. வாக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வாக்குனுடைய வாக்காளர்களுடைய மனநிலை மாறும். வாக்காளர்களுடைய மனநிலை மாறுகிற போது எந்த அணிக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்ற நிலை வரும். இன்னும் சொல்லப்போனால் நானெல்லாம் 9 தேர்தலில் நின்றவன். ஒரு சட்டப்பேரவை தேர்தல் அல்ல, மொத்தம் 9 பொதுத் தேர்தலில் நின்றவன். ஆக எனக்கு தெரியும். இங்கே கூட பட்டியல் வைத்திருக்கிற 2016 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை தேர்தலிலும் யார் யார் நின்றார்கள், எவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் என்ற அத்தனை பட்டியல் ஓடுதான் இருக்கிறது. ஆக இதில் ஒரு கட்சியினுடைய மாற்றங்கள் அல்ல. கடந்த தேர்தலில் அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி இல்லை, அவர் மக்கள் நல கூட்டணியில் இருந்தார்கள். முதலமைச்சர் வேட்பாளர் அதிக சீட்டு வாங்கியிருக்கிறார்கள், அதிக வெற்றி பெற்றால் அவர்கள் முதலமைச்சர். ஆக அன்றைக்கு தேர்தல் முடிந்த பிற்பாடு சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுத்து ஆளுநரிடம் கொண்டு போய் கொடுப்பார்கள். ஆளுநர் அழைப்பு ஒரு முதலமைச்சர் ஆவார். தெரியவில்லை. அவர்களுடைய வாய் அதிகமாக தெரிகிறது. அவர்களுடைய சுதீஷ் பேசுவது, அவருடைய பையன் பேசுவது, இதுகெல்லாம் அவர்களுடைய அதிகமான உடல்கள் தெரிகிறது.
ஆக அது மற்றவர்கள் அவர்களை பயன்படுத்தினார்களா இல்லை இவர்களே அதற்கு பயன்பட்டு போனார்களா இவைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை அவர்களிடம் தான் நாங்கள் கேட்க வேண்டும் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படவில்லை அதுதான் சொன்னேன் நாங்கள் எதிரி யார் என்பதை முடிவெடுத்து விட்டோம் அதிமுகவோடு தேர்தலை சந்திப்பது என்பது முடிவெடுத்து விட்டோம் அதிமுகவோடு இணைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் இதர கட்சிகளும் எங்களோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது எங்களுக்கு எதிரி திமுக 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 மட்டுமே தவிர வேறு எங்களுக்கு திசை திருப்புகிற வேலை எங்களுக்கு இல்லை நாளை வரலாம் இன்று இன்னும் சற்று நேரத்திலே கூட வரலாம் இப்படி ரெடியாகி கொண்டிருக்கிறது இன்று வரும் இன்று வரும் அதிமுக நீங்களே தான் கேட்டீர்கள் தேமுதிகவில் இருந்து தேமுதிகவில் இல்லையே அந்த தொகுதிகளை எல்லாம் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டீர்கள் ஆக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் முடிந்தவுடன் வரும் தெரியாது அவங்க அது அதான் தான் சொல்கிறேன் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களை தான் கேட்க வேண்டும் அவர்களை யாரோடு சேர்த்தார்கள்னா தான் முதலே ஒரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் நாங்கள் எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டு விட்டோம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இப்பொழுது நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் இனிமேல் ஏதோ கட்சிகள் வந்து இணைந்து எங்களுடைய எதிரியை அவர்களும் எதிர்ப்பதுக்கு தயாரானால் அவர்களோடு நாங்கள் தோழமை போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதனால்தான் அவர்கள் வாக்கு வங்கி இழந்துவிட்டார்கள் அவருடைய வாக்கு வங்கி இழந்திருக்கிறார்கள் உங்களுடைய வாக்கு வங்கி இவ்வளவுதான் இருக்குது அதற்குரிய ஷேர் தான் கொடுக்க முடியும் என்றாலும் பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் பத்திரிகைகள் வருகிற தகவல் தான் அந்த தகவலை பார்க்குற போது அதெல்லாம் நீங்கள் சொல்லுகிற கேட்ட அதே கேள்வியிலே அந்த பதில் எல்லாம் இருக்கிறது அதனால தான் அவர்கள் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார் அவரை விலகிவிட்டதால் எங்கள் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதால் அதை அவரை அவ்வளவு தூரம் நாங்கள் கேவலப்படுத்தி பேசுவதற்கு இப்பொழுது தயாராக இல்லை நான் பொதுவாகவே முன்பே சொல்லிவிட்டேன் பொதுவாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனையினால் அவர் விலகியதே நல்லது என்று கருதுகிறோம் என்றும் இதைவிட அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் மொத்த கருத்துடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கருதவர்கள் யார் வந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்களை அரவணைத்து இந்த தேர்தலில் இந்த போர்க்களத்தில் திமுகவை வீழ்த்துவது பெரிய மிகப்பெரிய வியூகத்தை பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கிறது அந்த வியூகத்திலே வெற்றி பெறுவோம் அமையட்டும் அது இப்பொழுது அவரவர்களுடைய அவர்கள் தேர்தல்களத்தில் நிற்கிற போது அவரவர்கள் அவர்களோடு நான் தங்களுடைய தேர்தல் அறிக்கை இது தாங்கள் இதை வந்தால் இதை செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த தேர்தலில் மூன்றாவது அணி அமைந்தாலும் சரி அல்லது தேமுதிக போய் நான்காவது அணி அமைத்தாலும் சரி அல்லது இப்பொழுது இன்னொரு அணி இருக்கிறது சீமான் ஒரு அணி வைத்திருக்கிறார் அவர் 234 தொகுதியிலையும் போட்டியிடுகிறார் ஆக அப்படி ஒரு அணி அமைந்தாலும் சரி எத்தனை அணிகள் அமைந்தாலும் சரி இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அதிமுக அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் முழுமையாக தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்படுகிற ஆட்சியாக அந்த ஆட்சி அமையும் எங்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி என்பதை விட எங்களோடு தோழமை பூண்ட ஆட்சியாக அந்த ஆட்சி அமையும் அவர் எல்லோருக்கும் நண்பர் தான் அவர் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவருக்கு எல்லோருக்கும் நண்பர்கள் எல்லோரோடும் எங்களோடு மிகுந்த நண்போடு எங்களுடைய கொள்கைக்கு ஒத்துப்போகிறவர் ஆன்மீகவாதி அந்த வகையில் எங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய மனது இருக்கிறது
அவர் என்ன அரசியல் காரணங்களாக என்ன முடிவெடுப்பார் என்று எங்களால் சொல்ல இயலாது. ஆக அவர் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமோ இல்லையோ அந்த நாட்டு மக்களுடைய விருப்பம். இன்னைக்கு காலையில் கூட கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அவர் ஒன்று விட்டுட்டு போயிடலையே, மறுபடியும் போய் தம்பி தம்பி வா தலைமை ஏற்க வாயின்னு போய் கட்டி பிடிச்சிட்டு அலைய போலி என்னோ இன்னும் போலி இல்லை, அது போகாத இருக்கிற வரைக்கும் நாம் நம்முடைய அழைப்பை இன்னும் இருக்குது, அழைப்பு பெண்டிங் இருக்குது, அழைப்பை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அவருக்கு வரும். தேர்தல் காலத்தில் அவரும் அதேமாரி வாய்ஸ் கூட கொடுக்கலாம், இதில் பொறுத்திருந்து பாருங்கள். யார் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சு கொஞ்சம் குறுகிய காலத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எவனும் டிமாண்டு வச்சு இந்த கட்சியில் வந்து சேர்றதுக்கு உரிய ஆட்கள் இந்த கட்சியில் இருப்பதாக பத்திரிகைகளும் வெளியே விமர்சகர்கள் வேண்டுமானால் சொல்லலாமே தவிர, பாரதிய நான் பார்த்தவரை நான் ஏறத்தால் 15 காலம் எம்ஜிஆரோடு, 30 காலம் கலைஞரோடு, 3 சட்டப்பேரவை தேர்தலில், 3 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவன், ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்தவன், ஒரு வாரிய தலைவராகவும் இருந்தவன், நான் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்தவன். என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் என்னை ஹைதராபாத்துக்கு அனுப்பினார். ஆக அப்படி பல்வேறு நிகழ்வு சிக்மகளூருக்கு, அதே போல் இந்திரா காந்தி போட்டியிட்ட போது நான் முசிறிப்பத்தனோடு சிக்மகளூருக்கு போனேன் எம்ஜிஆருடைய தூதுவனாக. ஆக இப்படி இவ்வளோ காலம் நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அரசியல் கட்சி தோழர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் நான் பார்த்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் அதுபோன்று ஒருவன் டிமாண்டு வைத்து அந்த கட்சியில் சேருகிறவனும் கிடையாது. அப்படி சேர்ந்தவனை அப்படி டிமாண்டை ஏற்றுக்கொண்டு இது நான் உடனே கொடுக்குறோம் என்று சொல்லுவதல்ல, அவருடைய உழைப்பை பார்த்து, அவருடைய தகுதியை பார்த்து, அவர்கள் நடந்து கொள்கிற நடைமுறையை பார்த்து, அவருடைய செல்வாக்கு கட்சிக்கு பயன்படுமா, அதே நேரத்தில் கட்சியிலே பணியாற்றுகிற முந்தியவர்களுக்கு அவர்கள் அனுசரணையாக இருக்கிறார்களா, இவைகளையெல்லாம் பார்த்து தான் இந்த கட்சியிலே பொறுப்பு கொடுப்பதாக நான் இதுவரை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரியாமல் வேறு எதுவாக நடந்திருந்தால் எனக்கு தெரியாது. நான் அறிந்தவரை நான் புரிந்தவரை இதுதான்.